ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு தடவை சாத்தான் இந்த உலகத்தை சுற்றி பார்த்துட்டு அவனோட நாட்டுக்கு திரும்பி போனான். சாத்தானோட ஒர்க்கிங் கமிட்டி, அதாவது செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டது. மிகுந்த கோபத்தோடும் மனவேதனையோடும் சாத்தான் எழுந்து பேசினான். நானும் எங்கள் குழுமை இருக்கும் என் தளபதிகளும் பூமியில் வாழும் அனைத்து மனிதர்களையும் கெட்டவர்களாக்க அரும்பாடுபட்டுட்டு வரோம். இருப்பினும் பூமியில் 100க்கு 90 பேர் இன்னும் நல்லவர்களாகவே வாழ்ந்து வர்றத என்னால் சகிக்க முடியவில்லை. இதை பற்றி நீங்கள் கருத்து கூறலாம் என்று சொல்லி உட்கார்ந்தான். தளபதிகளுள் ஒருவன் எழுந்து வந்தான். சாத்தானே, கவலையை விடுங்கள். என் பெயர் ஆசை. நான் ஒரு வீட்டில் நுழைந்தால் அதில் உள்ள எல்லாரும் ஏதாவது ஒரு பொருளின் மீது ஆசைப்படுவார்கள். கிடைக்கவில்லை என்றால் திருடுவார்கள், வன்முறையில் ஈடுபடுவார்கள். இந்த ஆசை என்ற கெட்ட பழக்கத்தை கொண்டு மனித குலம் முழுவதையும் நான் கெடுத்து குட்டி சோறாக்குகிறேன் என்றான். அனைவரும் கரகோஷம் செய்தார்கள். மகிழ்ச்சி ஆசையே, ஆனால் என்னதான் ஆசை காட்டினாலும் அதற்கு மயங்காத சில மனிதர்கள் இருப்பார்களே. மனித குலத்தை முற்றிலுமாக சப்சாடாக ஒழிக்கும் ஒரு கெட்ட பழக்கத்தை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றான் சாத்தான். அடுத்த கெட்ட பழக்கம் எழுந்து வந்தது. சாத்தானே, என் பெயர் பொறாமை. நான் ஒரு வீட்டில் நுழைந்து விட்டேன் என்றால் யார் யாரை பார்த்து பொறாமைப்படுவது என்ற விவஸ்தை இல்லாமல் போய்விடும். தாத்தா பேத்தியை பார்த்து பொறாமைப்படுவார், ஒரே ரகலையாகிவிடும். என்ன சொல்கிறீர்கள் என்றான் பொறாமை. பலமாக கைதட்டல் பெற்றாலும் சாத்தான், நல்லது, நீ பெரும்பாலான மக்களை ஸ்பாயில் செய்வாய், ஆனால் மக்களை முழுமையாக கெடுக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இருந்தால் நல்லது என்றான். இப்படியே காமம், அறியாமை, சோம்பேறித்தனம், கோபம் போன்ற சுமார் 50 கெட்ட பழக்கங்கள் வந்து பேசினாலும் சாத்தானுக்கு திருப்தி இல்லை. மனித குலத்தை பூண்டோடு ஒழித்து கட்டக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தை அவன் விரும்பினான். கடைசியாக ஒருவன் எழுந்து வந்தான். ஐயா, என்னை பூமிக்கு அனுப்புங்கள், மனித குலத்தை முற்றிலுமாக ஒழித்து விடுகிறேன் என்றான். நீ போய் என்ன செய்வாய்? ஒரு வீட்டில் ஒரு பையன் படித்து கொண்டிருந்தால் அவனிடம் போய் என்னென்ன செய்தால் அவன் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று சொல்வேன். அதாவது பள்ளி முடித்ததும் கல்லூரி, பிறகு வேலை, சொந்த தொழில் என்று முன்னேறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்வேன். பாவி, இதையெல்லாம் நீ சொன்னால் அவன் உருப்பட்டு விடுவானே, உருமினான் சாத்தான். ஆமாம், அப்படித்தான் அறிவுரை சொல்வேன். சொல்வதோடு நிற்க மாட்டேன். டு லிஸ்ட் ஒன்று போட்டு அவன் முன்னேற்றத்திற்கு கட்டாயம் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு நோட்டில் எழுதி தருவேன். டே துரோகி, ஒழுக்க சொன்னால் வாழ வைக்க வழி சொல்கிறாயாடே பாவி. அட ஆமாயா, அவன் வாழ்க்கையிலும் பணத்திலும் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத க்ளீனாக ஒரு டைரியில் எழுதி தருவேன். அந்த லிஸ்ட்டை அவன் கையில் கொடுத்து, இதையெல்லாம் செஞ்சால் நீ முன்னேறலாம், ஆனால் இந்த காரியங்களை நீ நாளைக்கு செஞ்சால் போதும் என்று சொல்லிவிடுவேன். சாத்தான் எழுந்து மகிழ்ச்சி கூப்பாடு போட்டு அவனை கட்டி பிடித்து குதியாட்டம் போட்டான். உலகத்து மக்களை முற்றிலுமாக ஒழிக்க வல்ல சூப்பர் கெட்ட பழக்கமே உன் பேர் என்ன என்று கேட்டான் சாத்தான். நான் தான் ப்ரோக்ராஸ்டினேஷன், அதாவது வேலையை தள்ளி வைக்கும் பழக்கம்.